எனது பெயர் விஜயராணி, ராஜேந்திர விஜயராணி. நாங்கள் 2006 2008 வரையும் நாங்கள் மிஸ்ஸாக்களோட உலண்டியூர் தான் வேறு செய்த நாங்கள். அந்த முதலாவது சுற்றில் ஓடி 2014 சுற்றில் ஓடி அநேகருக்கு வேலை வாய்ப்பு நியமனம் கொடுத்தும் அவைக்கு வேலை கிடைக்கல. இன்னும் ஒரு 5 போக சொல்லிவிடணும், உங்களுக்கு வயசு வந்துட்டுது, உங்களுக்கு இனி தரையில்லாதன்னு சொல்லிவிடணும். ஏன்னா இந்த வயசு அடிப்படையில் எங்களை மையமாக கொண்டு கட்டாயம் எங்களுக்கு விடுபட்ட தொண்டர் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். என்னென்னு சொன்னால் என்ன என்ன எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய கணவன் வந்து மாற்றுத்திற நாளை அவர் எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாத நிலையில் கூட நான் 2014 என்னுடைய பிள்ளைகளுக்கு குடி உணவு இல்லாட்டிக்கும் நாளைக்கு என்ன உணவு நான் கொடுக்க போகிறேன்னு தெரியாத கட்டத்தில் கூடி அவைகளுக்கு முன்னால் போய் நான் அவைகளுக்கு சேவை செய்தேன். அவைகளோடு இருந்து சேவை செய்தேன். நான் என்னுடைய கணவன் வந்து எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாத ஒரு மாற்றத்திறனால் யுத்த காலத்தில் கூடி நாங்கள் வேலை செய்தேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கட்டாயமாக இந்த விடுபட்ட தொண்டர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும். இப்படி என்ன போல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காம நாங்கள் வந்து யுத்த சூழ்நிலையிலும் கூட அங்கே எங்களுடைய கணவன் வேலை செய்யாமல் இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த வீட்டுக்கு இறங்கிய கூட ஹெல்ப் செய்திருக்கிறோம். எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு கிடைக்க தொண்டராக உண்மையாக தொண்டராக செய்தவைக்கு கட்டாயம் நியமனம் கிடைக்கணும். இவ்வளவு பேருண்டைக்கு யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கைகளை இழந்து கால்களை இழந்து உடலில் பீசுகள் தலையில் அப்படி பீசுகளோட உடை இருக்கிறார்கள். அவர்களை மையப்படுத்தி அவர்களை உண்மையாகவே அவர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். சும்மா 97 ஆம் ஆண்டுக்காரர் கூட வேலை வாய்ப்பு வந்துருக்கு. இன்னும் ஒரு 5 போனால் உங்களுக்கு வயசு முடிஞ்சது, உங்களுக்கு தரையில் அது நியமனம் சொல்லுவேன், நாளை சொல்லுவேன் உங்களுக்கு பென்ஷன் இல்லை என்று சொல்லுவேன். பென்ஷன் அது கூட எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா தானே எங்களுக்கு பென்ஷன் பென்ஷன் இல்லாமல் செய்யும் கொண்டு சொன்னாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு தந்தால் கூட பரவாயில்லை. எங்களுக்கு ஒருவருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. 5 ஆவது செய்தாக்களுக்கு எங்களுக்கு தருவோம் நியமனம். இதுதான் நாங்கள் கேட்குறோம். எத்தனை பேர் இன்றைக்கு வறுமைக்குள்ளாக வாழ்ந்துட்டுருக்கு, இன்றைக்கு பின்னால் வேலை செய்து போட்டு கட்டாயமாக வேலை கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் திரிஞ்சு யுத்தத்தின் போது கூட எவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் வேலை செய்திருக்கிறார். அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். இன்றைக்கு எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கணும், அங்கே 1 2 செய்தவைக்கு தான் முக்கியமாக வேலை. வயசு குறைஞ்சவைக்கு புறவு கொடுக்கலாம், 5 புறாவே திரும்பவும் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சூழ்நிலை அவைக்கு இருக்குது. ஆனால் இந்த வயசு எல்லைக்குள்ளே இருக்கிறவைக்கு இன்னும் 5 முடிஞ்சால் உங்களுக்கு 41 ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட எங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். அப்போ இந்த வயசு இல்லை உள்ள ஆக்களுக்கு கட்டாயமாக கிடைக்கணும்னு சொல்லி விடுபட்ட தொண்டர் கிடைக்கணும் வேலை வாய்ப்புன்னு சொல்லி என்னுடைய அந்த எனது பேர் வந்து குணரத்னம் சசிகலா. நான் கடந்த 92 சுகாதார தொண்டராக கடமையாற்றி கொண்டிருப்பேன். எனது ஆவணங்கள் நான் இடம்பெயர்ந்து போகும்போது எனது கணவனை காண போன நிலையில் நாங்கள் ஆவணங்களை எங்களால் வைத்திருக்க முடியவில்லை. திரும்ப எங்கள்கிட்ட அந்த ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் எங்களுக்கு மார்க்ஸ் காணாதுன்னு சொல்லி ஓஎல் ரிசர்ச் இல்லையன்னு சொல்லி எங்களுக்கு நியமனத்தை இவங்க பிற்போட்டுருக்குறாங்க, எங்களுக்கு தராம விட்டுட்டாங்க. அதால் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்னு சொன்னால், நாங்கள் 5 சேர்ந்து ஒரு சங்கம் ஒன்று அமைத்திருந்த நாங்கள் அந்த சங்கத்தில் வந்து நாங்கள் ஆய்வு செய்த நாங்கள் என்னென்னு சொன்னால், 860 பேர் லிஸ்ட் உண்டு. முதல் எங்களுக்கு சத்தியலிங்கம் சார் இருக்கும்போது தந்திருந்தேன். அந்த லிஸ்ட்டில் வந்து திருநாஞ்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. அதிலும் முதல் ஏற்கனவே ஜிஎஃப்ஏடிஎம் என்ற நியமனம் வழங்கப்பட்ட இடத்துல 5
அந்த ஜியபேட்டியத்தில் விடுபட்டிருந்தார்கள். அவர்களையும் சேர்த்து சில வேறு பிள்ளைகளையும் நாங்கள் சுவார்த்தம் உண்மையான சுவார்த்தன்றையும் சேர்த்து அந்த நியமனத்துக்கு பேர் அதில் போட சொல்லி நாங்கள் கேட்டிருந்தாங்க சத்தியலிங்கம் ஐயாவை. அவர் அதை இல்லை அப்படி போடையலான்னு சொன்னார். திரும்ப நாங்கள் ஆளுநரோட அதை முன்னாள் ஆளுநரோட பதைச்சோம். பதைச்சு அவர் சொன்னார் இல்லை இல்லை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கண்ணாஞ்சி மாவட்டம் உள்ளது, ஆனால் கட்டாயமாக அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் எடுக்க வேணும், அவன் பேர்களையும் இந்த லிஸ்ட்டில் இணைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி எங்களையும் லிஸ்ட்டில் இணைச்சு கொண்டார்கள். பிறகு அவங்க சொன்னாங்க இதுலேயும் ஏதோ குழப்பம் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்தோம் எங்களோட சங்கம் சேர்ந்து அஞ்சு சங்கமும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்து அதில் உண்மையான சுவாய தொண்டர்களை 446 பேரை நாங்கள் அதில் எடுத்திருந்தோம். அந்த 446 பேருக்கும் தான் நாங்கள் இந்த நியமனத்தை தெரிஞ்சு கேட்டிருந்தார்கள். ஏனென்றால் எங்களுக்கு வந்திருந்த காடரும் 446 தான். அதால எங்களுக்கு இந்த உண்மையான சுவாரஸ்யம் அவைக்கு இந்த நியமனத்தை கொடுக்கலாம் என்று நாங்கள் கதைச்சிருந்த நாங்கள் முன்னால் இருந்த ஆளுநர் எங்களுக்கு எல்லாம் செய்து தரதாக சொல்லி இந்த ஆண்டு நியமனம் பெற இருந்த காரணத்தில் போயிட்டார். அதால எங்களோட சுவாரத்தொண்டர்களுக்கான நியமனம் பின்னாடிச்சே போய்கொண்டிருந்தது. பிறகு எங்களுக்கு இப்போ புதிதாக வந்த ஆளுநர் எங்களுக்கு இன்டர்வியூக்கான லெட்டர் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அதில் நாங்கள் நினைச்சம் நாங்கள் கிள்ளஞ்சி மாவட்டம் எல்லாம் வட மாவட்டத்தில் ஒரு 1000 பேர் தான் நாங்கள் இருப்ப மாட்டே நினைச்சோம். ஆனால் அதில் வந்தது 3000 பேருக்கு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. ஆனால் வரப்பட்ட காடர் 446 3000 பேருக்கு இன்டர்வியூ வச்சுருந்தா அதில் எப்படி எங்கள் நாங்கள் வருவோம்ன்றதை உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே சிந்திச்ச நாங்கள். ஆனால் வந்ததாருக்கு ரோட்டில் தெருவில் நின்று போராடின எங்களுக்கு வர இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த இதே நேரம் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆஸ்பத்திரியே வருத்தத்துக்கு காட்டப்பட்டவையான் கூடுதலாக வரப்பட்டது. ஆஸ்பத்திரியில் கழுவி துடைச்சி பேஷண்ட்டை தூக்கி சுமந்த எங்களுக்கு உண்மையாக வர இல்லை. மற்ற வசதியான ஆக்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்கிற அனைவான ஆக்களுக்கும் கடிதங்கள் எடுத்து கொடுக்கப்பட்டு அவர்களை முன்னுரிமைப்படுத்தி இருக்கணும்ன்றே நாளில். ஆனால் உண்மையிலே நாங்கள் கேட்கறது என்னன்னு சொன்னால் உண்மையான சுகாதார தொண்டருக்கு உண்மையான முறையில் இந்த நியமனத்தை வழங்க வேணும். அப்படி இல்லையா இந்த நாளைக்கு கொடுக்கப்படுற நியமனம் உடனடியாக நிறுத்த வேணும். நிறுத்தி உண்மையான சுகாதாரத்துக்கு இந்த நியமனத்தை கொடுக்க எங்களுக்கு ஆர்ஆர் பிடி ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்களுக்கு ஆளுநரோ இதை எங்களுக்கு செய்து தரணுமென்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். அஞ்சு மாவட்டங்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் இந்த மாவட்டங்களில் யுத்த காலத்தில் இருந்த 2000-2000 முற்பட்ட காலப்பகுதி 98 இருந்து 20 வருடம் 22 வருடம் 18 வருடம் 10 வருடம் என்று சொல்லி சேவையாற்றிய தொண்டர்கள் தான் இதில் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருவரும் முதல்ல இருந்தே பல ஆர்ப்பாட்டங்கள் தங்களுக்கு சரியான முறையில் நீதியான முறையில் இந்த நியமனங்கள் வழங்கப்படவில்லை என்று சொல்லி எத்தனையோ கவன ஈர்ப்பு போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இதற்கு முன்னால் எங்களுடைய நீதியை கேட்டு நாங்கள் இந்த ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் சுகாதார திணைக்களங்களுக்கு முன்னால் பிராந்திய சுகாதார சேவைகளுக்கு முன்னால் எல்லாம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்தி அதுக்கு சரியான நீதியான முறையில் ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் கொழும்புல பாராளுமன்ற வரைக்கும் நாங்கள் சென்றிருக்கிறோம். நேரங்களை வீணடிக்கவோ இல்லாட்டி அடுத்த மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்யப்பட்டது. இது எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீதியை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார் கை குழந்தைகளோட அன்னைக்கு எதுவித கொடுப்பனவுகளும் இல்லாமல் எங்களோட தாய் பூமியில ரத்தங்களை சிந்தி தங்களோட அவயங்களை இழந்து தங்களோட அங்கங்களை இழந்து எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த மண்ணை விட்டு அங்கால் அப்புறப்படுத்தப்பட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து நியமனத்தை பெற்றுக்கொண்டு அரச சேவை என்ற ரீதியில் வருகிறோம். அன்றைக்கு இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தியாக மனப்பான்மையோட சேவை செய்தவங்களுக்கு இன்றைக்கு எதுவித கொடுப்பனவுகளும் இல்லாமல் இன்றைக்கு இதில் புறந்தள்ளப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் நடைபெற்ற அநீதிகள் இந்த அரசுகளுக்கு ஊடாகவும் இந்த காலத்திலையும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீதியில் இறங்கியிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் இப்போ நடந்த நேர்முக தேர்விலையும் உள்வாங்கப்பட்டு அவர்களுடைய சுய மதிப்பீடுகள் அவர்களுடைய
பாடசாலை, அவர்களுடைய பரீட்சை பெறுபேறுகள், அவர்களுடைய சேவைக்கால பெறுபேறுகள் அனைத்தையுமே வந்து பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படும் என உறுதி வழங்கப்பட்டு அது சரியான முறையில் கிடைக்காத பட்சத்தில் கௌரவ ஆளுநர் ரஜினேல் குரே ஐயா அவர்களிடம் நின்று நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம். அதுக்கு அவர்கள் அனைத்தையும் திரும்ப மீள் பரிசீலனை செய்து உங்களுக்கு சரியான முறையில் நீதியை வழங்கி இந்த ஆவணம் செய்து நான் இந்த உங்களுடைய நியமனத்தை பெற்று தருவன் என்று சொல்லி எங்களுக்கு நியமனம் கிடைக்கும் பட்சத்தில் அவர் வந்து வேற ஒரு துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு இங்க நியமனமாகி வந்த கௌரவ புதிய ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். எழுத்து மூலமாக, பத்திரிகை வாயிலாக, நேரடியாக, எங்களுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்கள் வாயிலாக நடந்த காலங்களில் நடைபெற்ற தவறுகளை இனிமேல் நடக்காது, நீதியான முறையில் நான் இந்த நியமனத்தை பெற்றுத் தருவேன் என்று இந்திய கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தந்திருந்தார். ஆனால் அதை நம்பி இருந்த எங்களுக்கு இப்பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சி, ஏமாற்றம், இந்த விரக்திக்கு உள்ளாகி இந்த நடு ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் இன்றைக்கும் நடந்த பெருவேட்டில் அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகளைத்தான் இன்றைக்கும் காட்டியிருக்கிறோம். இந்த சேவையில் ஈடுபடாத ஆட்கள், தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய அடிவருடிகளுக்காக நியமனம் செய்யப்பட்டு நாளைக்கு வழங்கப்பட இருக்கிற இந்த நியமனத்தை இட நிறுத்த வேண்டும் என்றதான் எங்களோட கோரிக்கை. அவர்களை வந்து நீங்கள் உள்வாங்க வேண்டாம் என்றது எந்த விதமான காழ்ப்புணர்வுகளும் எங்களோட மத்தியில் இல்லை. எல்லாரும் இந்த மண்ணில் சேவை செய்தவர்கள் தான். ஆனால் அதே ரீதியில் எதுவித எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் மேற்கொள்ளாமல் ஒரு கிலோ அரிசிக்கு கூட வழி இல்லாத நேரத்தில், ஒரு போத்தல் தண்ணிக்கு கூட வழி இல்லாத நேரத்தில் நாங்கள் விழுப்புரம் அடைந்து கொண்டு இந்த மண்ணில் நாங்கள் எங்கள் மக்களுக்கு இறுதி வர எங்களுடைய இந்த கௌரவமான புனித சுகாதார சேவையை செய்திருக்கிறோம். அந்த சேவைக்கு மதிப்பளித்து அந்த சேவை நியாயமானது தான் என்று உணர்ந்த நீங்கள் கட்டாயம் இன்றைக்கு வீதியில் இணைந்திருக்கிற இந்த பெண்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நீதி வழங்க வேணும். பக்கச்சார்பற்ற முறையிலையும் எந்தவித லஞ்ச ஊழலற்ற நிலையிலையும் இந்த கொடுப்பனவு எங்களுக்கு கிடைக்க வேணும். நீதியான, சட்ட ரீதியான, சமத்துவமான முறையில் இந்த நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. தாழ்மையான வேண்டுகோளும் தாழ்மையான எதிர்பார்ப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை மீண்டும் வேதனைக்கு பாரிய யுத்த அழிவில் இருந்து மீண்டும் உயிர் மட்டுமே மிச்சம் என்று சொல்லி மிச்சத்தோடு போய் வந்த நாங்கள் இந்த மண்ணில் திரும்பி நாங்கள் அந்த உயிரை வாழணும் என்று சுபிட்சமான முறையில் இப்பத்தைய வாழ்வாதாரம் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் திரும்ப ஒரு பக்கச்சார்பற்ற முறையில் இந்த சேவைகளை நீங்கள் செய்யாதீர்கள். மனிதநேய சேவைகள் என்பது நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தது. அந்த சேவைக்கு மதிப்பளியுங்கள். தயவு செய்து எங்களையும் இந்த மண்ணில் மனிதர்களை வாழவிட வேணும் என்று சொன்னால் இந்த சேவைக்கு இந்த முகங்கள் அனைத்தையும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கிறாங்க என்று சொன்னால் அவங்களுடைய சுயநலத்துக்காக இல்லை, அவங்களோட குடும்பம் இந்த சேவை செய்த காலப்பகுதியில் எனக்கு தெரியக்கூடிய வகையில் எத்தனையோ பேர் இன்றைக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இந்த சேவைக்காக எத்தனையோ பேர் தங்களோட கணவன் பாரம் இழந்திருக்காங்க. இந்த சேவையால் தாய் தகப்பனை இழந்திருக்காங்க. அந்த இதுகளை நீங்கள் மனிதனையை கண்கொண்டு பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த நாளைக்கு வழங்கப்பட இருக்கிற இந்த நியமனத்தை இடைநிறுத்தம் செய்து நீதியான முறையில் சகலரின் பகுதி அடிப்படையில் நீங்கள் தெரிவு செய்து அதை தெரிவு செய்து சமத்துவமான முறையில் இந்த நியமனத்தை வழங்குங்க என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.